வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கே ஆர்ச் ஒர்க்குங்க, மாடர்னான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க, ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கு பர்குலா டிசைன்ஸுங்க, இந்த மாதிரி யூனிக்கான நிறைய வேலைப்பாடுகளோட ஒரு சூப்பரான 3BHK வீடை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின ஒரு 3BHK வீடு. இந்த வீட்டில் ரெண்டு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, பெரிய லிவிங் ஏரியா இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, 4 டாய்லெட்கும் பாத்ரூம் இருக்குது. இது போக செம்மையான ஒரு ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வசதியான பிளானை 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிறது தான் இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்குள்ள அட்டகாசமான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, டிவி யூனிட்டு, மாடுலர் கிச்சனு, வார்ட்ரூப்பு, லாக் கப்போர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸும் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை A to Z சுற்றி பார்த்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டினா 3BHK வீடுங்க. இந்த வீட்டை 33 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் உள்ள 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டியூப்ளக்ஸ் மாடலில் 2200 சதுரடியில் வசதியான 3BHK வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மாடர்னான நிறைய டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஷேப்பில் ஸ்ட்ரக்சர்ஸை பயன்படுத்தி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பால்கனிக்கு பர்குலா டிசைன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு ஆர்ச்சம் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த அழகான கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது ரெண்டு பெரிய காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியாங்க. இதோட அளவு 16:21. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான மேட் ஃபினிஷிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸும், பார்க்கிங் டைல்ஸ் வால் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் செஞ்சு நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின வீடாக இருந்தாலும் வீட்டு சுற்றியும் கொடுத்துருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலே ரெடி பண்ணி கிளாஸியான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16:16 அளவில் ஸ்கொயராக அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை யூனிக்கான கலர் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே ஹை கிளாஸியான வெட்டி ஃபிட்டைல்ஸை வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே வீட்டோட மல்டிமீடியா டிவி நெட்டுக்கான செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் அண்ட் கிளாசி ஃபினிஷிங்கில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதே கான்செப்டில் இதே கலர் காம்பினேஷனில் லிவிங் ஏரியாவில் ஷோகேஸ் யூனிட்டும் லைட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஷோகேஸ் யூனிட், டிவி யூனிட், சீலிங்லேயும் நிறைய லைட்ஸ் இருக்குங்க. இது போக நேச்சுரலான லைட்டும் நிறைய கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஏரியா எடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு காமன் லிவிங் பேசேஜுங்க. பேசேஜோட லெஃப்ட் சைடில் வீட்டோட டைனிங் கம் கிச்சனும், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வடக்கு பார்த்த மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்ட்லேயே ஒரு அழகான பூஜை கேபினட்டும், ரைட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோரும் அமைஞ்சிருக்குங்க. முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சனை பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனை ஒட்டுக்கா 10x16 அளவோடு அமைச்சிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனோட சீலிங்க்கும் கூட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் மாடுலர் கிச்சனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிச்சன் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைனிங் ஸ்பேஸ்லையும் வாலுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 பக்கத்துலையும் பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் குவார்ட்ஸில் சிங்க் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்ட்லேயே நிறைய பேஸ் யூனிட் இருக்குங்க. இது போக டால் யூனிட், வால் யூனிட், RCC லாஃப்ட் யூனிட்னு ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போக இதே கிச்சன்லேயே தனி ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது கிச்சனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமோட டோர் உட்டன் லுக்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோர் ரூமோட அளவு 4x6ங்க. கிரானைட்ல நிறைய சில்ஃபை நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு வசதியா கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் டைப்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெட்டல் டோர் வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க.
டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்குங்க. இது போக இந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டு டாய்லெட்கும் பாத்ரூமையும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் அழகான டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அவுட்டு டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 5x5 இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங் கேண்டஸ்கிட் டெல்ஸும் வாலுக்கு செராமிக் டெல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாலேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிவிங் பேசேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பூஜை ரூமோட ரைட்ஸில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். அட்ராக்டிவான டிசைன் உள்ள மாதிரியான ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட தென்மேற்கு கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட சீலிங்க்கும் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இந்த ஃபால் சீலிங்கோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பெட்ரூமோட வால்லையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வெளிச்சத்துக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு ஒன் சிட் போர்டில் வார்ட்ரூப் இருக்கு. பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இது போக பெட்ரூம்ல ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு பெரிய வால் ஷெல்ஃபையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே பிவிசியில் அழகான டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமை 5x6 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வடிவமைக்க போகிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங் கேண்டஸ்கிட் டெல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டெல்ஸையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் லிவிங் ஏரியாலேயே எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்து ஹேண்ட் ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக நிறைய ஸ்டெப் லைட்ஸையும் அங்கங்கே மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வரும்போது டெரஸோட சீலிங்க்கும் கூட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்குங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ்லேயே வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்காங்க. முதல்ல தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூமாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமையும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே மாஸ்டர் பெட்ரூமாக 10x16 அளவில் ரெடி பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல், ஸ்டடி டேபிள், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்டு ஒர்க் மாதிரியான இன்டு ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சு சூப்பரான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் அடிச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம் அளவு 8x6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்கும் பாத்ரூம்லையும் தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இங்கே நம்ம பார்க்கறது பேசேஜோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10x16. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 6x8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த மூணாவது பெட்ரூம் வழியாக வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனியோட அளவு 16x17. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு யூனிக்கான பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பர்குலா டிசைன்ஸில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கு லுக்காகவே இருக்குது. இது போக இந்த பால்கனி ஏரியாவோட வாலுக்கு பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மூணு சென்ட் லேண்ட் ஏரியாலேயே மூணு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து பயங்கர வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை இடம் இன்டோ கூடலாம் சேர்த்து 82 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு மாதிரியே சூப்பரான இனி ஒரு வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.